வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு டே 24, நம்ம ஆல்பபெட் ஆர்டர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஃபார் ஜெரோடர்மா. ஜெரோடர்மா ஆல்சோ கால் ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது பொதுவாக வெஸ்டர்ன் மெடிசனில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, கண்டினியூஸ் வாஷிங் ஆஃப் தி ஹேண்ட்ஸ் இல்லை குளோரினேட்டட் வாட்டரில் வந்து ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் இருக்கும்போது, வேறு சில காரணங்கள்னால உடல் வந்து டீஹைட்ரேட் ஆகும்போது இந்த ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது ஏற்படுது. ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து பாடி ஹைட்ரேட் பண்ணுறது மூலமாக சரி பண்ணிக்கலாம். ஸோ ரேஷஸ் வரும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது ஈஸியாக வந்து கட்டாகும், வீக்காக இருக்கும், லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஏரியா டு டேக் கேர் ஆஃப் இட். ஏன்னா அக்கார்டிங் டு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன், நம்ம லங்ஸ் ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஆர்கன் விச் கனெக்ட்ஸ் டு தி ஸ்கின். ஸோ ஸ்கின் அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி விச் இஸ் அசோசியேட்டட் வித் த லங்ஸ் in the form of eliminating our toxins. So namakku poduvave skin valiya namakku oru dryness, pigmentation, black or white pigmentation, vitiligo, leukoderma, eczema, psoriasis pondra inda skin vyadhigal erpadrathukku kaaranam enna appdin paathinga na udalukkul thengi irukkum adhida toxins da. So nama udalin kalivugalai veliyetruvadharkana oru the best வே தான் வந்து ஸ்கின். அண்ட் ஸ்கின் வந்து ஆரம்பத்துலேயே தேர்ந்தெடுக்கிற ஒரு டாக்ஸிஃபிகேஷன் ஏரியா கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு தேர்ட் ஸ்டேஜில் தான் நம்ம பாடியில் வந்து இது நடக்கும். ஜென்ரலாக நம்மளோட டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது த்ரூ யூரினேஷன், எவாக்குவேஷன், பெண்களுக்கு அடிஷ்னலாக மென்சுரேஷன். ஸோ இது மூணையும் தாண்டி நாலாக தான் நடக்கிற அந்த ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் வித் ஸ்கின். ஸோ நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம இக்னோர் பண்ண வேண்டாம், பிகாஸ் தட் இஸ் தி இண்டிகேஷன் ஆஃப் த அண்டர்லைங் condition, energy imbalance in the body. Because according to allopathic science, when the dry skin அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இதுக்கு எதுவும் பெரிய அண்டர்லைங் பிரச்சனை ஒரு கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ட்ரை ஸ்கின்ங்கிறது நார்மலாகவே ஏற்படலாம். ஒரு ஃபார்மிங் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு மெக்கானிக்கல் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது ஏற்படலாம் அப்படின்னு ரொம்பவே ஒரு சூப்பர்ஃபிஷியலாக நம்ம பார்க்குறோம். பட் வித் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னா உங்கள் பாடியுடைய இந்த வாட்டர் எலமெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து டாமினேட்டடாக இல்லை. ஸோ அப்போ வந்து ஃபயர் டாமினேட்டடாக இருக்குது, வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, ரீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வெறும் ஸ்கின்னை மட்டும் அல்லாமல் நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை வந்து அது அஃபெக்ட் பண்ணக்கூடும். ஸோ ட்ரை ஸ்கின் இஸ் அ கண்டிஷன் விச் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இமீடியட்லி வென் யூ நோட்டஸ். ஏன்னா ரொம்ப டெம்பரவரியாக ட்ரை ஸ்கின் இருக்குது, அது வந்து சரியாயிடுது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கண்டிஷன். அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு சீசனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து இந்த ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது ஏற்படலாம். பட் அது வந்து டெம்பரவரியாக இருந்து செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். பட் அது தொடர்ந்துட்டே இருந்தது இட் லீட்ஸ் டு அதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் இட். அக்யூபஞ்சர் சைன்ஸில் இந்த ட்ரை ஸ்கின் அப்படிங்கிற கண்டிஷனை வந்து கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள் அண்ட் கியூரபிள். ஸோ செல்ஃப் ட்ரீட்டிங் அக்யூப்ரெஷர் மெத்தட் மூலமாக பார்க்கணுன்னா நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற லங் ஃபைவ் அப்படிங்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் இன் ஹேண்ட்லிங் த ஸ்கின் டிசீசஸ். எஸ்பெஷலி இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் செல்ஃபாக கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷருமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக வேலை பண்ணும். நீங்கள் அது மார்னிங் அண்ட் நைட் வைஸ் இன் அ டே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை வந்துட்டு ஒரு பொசிஷனில் வைக்கும்போது இந்த பொசிஷனில் உங்களால் ஒரு ப்ரொட்யூஷன், ஒரு டெண்டானை வந்து ஃபீல் பண்ண முடியும். இல்லை நீங்கள் கையை நேச்சுரலாக வந்து பெண்ட் பண்ணும் போதும் உங்களால் அந்த ப்ரொட்யூஷனை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த ப்ரொட்யூஷனை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது நீங்கள் உங்களோட அடுத்த கையில் இப்படி ஹோல்ட் பண்ணும்போது வெளிப்பக்கம் உள்பக்கம், அவுட்டர் சைடு அண்ட் இன்னர் சைடு வந்து ரெண்டு டிப்ரெஷன் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த டிப்ரெஷனில் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் டெப்த்தில் இருக்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட் தான் லங் ஃபைவ். அது நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கும்போது ஒரு டெப்த்தாகவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற அழுத்தமானது அந்த புள்ளியை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ட்ரை ஸ்கின் ஜெரோடர்மா அப்படிங்கிற இந்த கண்டிஷன்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளிவரலாம். பிகாஸ் மெடிக்கலி இதுக்கு வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணுறது மட்டும்தான் வந்து நமக்கு பாசிபிள். பட் வித் அக்யூபஞ்சர் நம்ம லங் ஆர்கனை நரிஷ் பண்ணி திரும்ப உங்கள் ஸ்கின்னில் வந்து எனர்ஜி அந்த ட்ரைனஸ் அப்படிங்கிறத நம்ம எராடிகேட் பண்ணி அங்கே எனர்ஜி சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி cell of your skin can be rejuvenated with this pranic acupuncture treatment. So try,
Learn 5 point self-treating acupressure point for your dry skin and enjoy the results. In our girls, our skin is always important to take care of. So, in the climatical situation, winter layer dryness, the Learn 5 is very, very suitable point. That's why we choose the topic of xeroderma, dry skin. So, I'll meet you. Until I take a leave, thank you so much. Bye.